தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிக மிக எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அடுத்து சித்தா ஆயுர்வேதா படிப்புகள். இந்த படிப்புகள் வந்து எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நாமளும் வந்து அது தொடர்பான வீடியோக்கள் நிறையவே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி போன்ற படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வந்து நாளையிலேருந்து தொடங்குது. அதாவது நாளை 28ஆம் தேதியிலேருந்து தொடங்குறாங்க. ஸோ இதுக்குரிய அறிவிப்பு தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சித்தா ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு வரும் புதன்கிழமை ஆகஸ்ட் 28 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான அறிவிப்பை வந்து இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதியை வந்து போன திங்கட்கிழமையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நிகழாண்டில் அப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க நீட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருப்பது அப்படின்னு சொல்லி இது வந்து அவசியம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பாரம்பரிய மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு பாரம்பரிய மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியில் 60 இடங்களும், யுனானி மருத்துவக் கல்லூரியில் 60 இடங்களும், யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 60 இடங்களும் உள்ளன. அதேபோன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் 100 இடங்களும், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் 50 இடங்களும், நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் 60 இடங்கள் என அரசுக்கு 6 மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 390 இடங்கள் இருக்குது. இதேபோல் 27 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாநில அரசு ஒதுக்கீட்டிற்கு சுமார் 1200 இடங்கள் இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட அலோபதி மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வின் மூலம் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த நிலையில் சித்தா ஹோமியோபதி யுனானி ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனையடுத்து நிகழாண்டில் நீட்டோட தரவரிசை அடிப்படையிலே இந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையானது நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி ஆகிய படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் வரும் 28ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இம்முறையில் விண்ணப்பங்கள் வந்து www.tnhealth.org அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ப்ளஸ் டூ வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் ஆங்கில பாடத்தை தேர்வு செய்து படித்தவர்கள், நீட் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி வரை தான் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அன்றைய தினம் மாலை 5 மணிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து அரும்பாக்கம் அண்ணா இயற்கை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எல்லாருமே கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக உடனே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ இம்மிடியட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகள், அதாவது இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எல்லா மருத்துவ படிப்புகளுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வருகின்ற 28ஆம் தேதி, அதாவது நாளை முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் துவங்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த படிப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ உடனே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 13ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்ன ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.